வணக்கம். இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, ஆவேஷம். ஜித்து மாதவன் அவரோட டைரெக்ஷனில் தலைமை, அப்புறம் மன்சூர் அலிகான், சாஜின், அப்புறம் வந்து ஹிப்ஸ்டர் மிதுன் ஜெய் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். ரோமஞ்சமுக்கு அப்புறம் இந்த படம், அதுவே தாறுமாறு சப்ஜெக்ட். அது இது வந்து கதை வந்து சும்மா ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, படிக்க பெங்களூருக்கு வர்ற ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே ராகிங் நடக்குது. அவங்களுக்கு எதிராக ஜூனியர்ஸ் கொஞ்சம் பிளான் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தகராறு ஆகுது. அவங்க உங்களை ரொம்ப அடிச்சிடுறாங்க. அதுக்காக இவங்க வந்து பெங்களூரில் லோக்கலாக ஒரு ஒரு சப்போர்ட்ரு, அதாவது ஒரு ஒரு ரவுடி வந்து நமக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி சர்ச்சில் இறங்குறாங்க இந்த மூணு பேரும். அப்போது வந்து ஃபாஃபா தலைவனை பார்க்குறாங்க, அவர் யாரை கட்டப்பில் இருக்காரு. ஸோ அவரை கொண்டு அவரை வச்சு இவங்களோட சீனியர்ஸை அட்டாக் பண்ணும். இது நடக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு பார்ட்டு கதை. அதுக்கப்புறம் அவருக்கும் இவங்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னொரு பார்ட்டோட கதை. ஸ்பாய்லர் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே காமெடி அங்கங்கே அங்கங்கே இருந்தாலும், ஃபகத் ஃபாசில் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரும் கூட நம்ம அந்த ஒரு கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டரும் ஹோல் படத்தை வந்து தாங்கி பிடிக்குது. உண்மையாலும் இந்த ரெண்டு கேரக்டர், ஏன்னா இவர் ஃபகத் ஃபாசில் எப்படி நடிப்பார்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கூட இருக்க கேரக்டரு இவர் என்ன, இது இவர் வந்து படம் முழுக்க முக்கால்வாசி அவரை தான் கூப்பிட்டுருப்பார், கூட இருக்கிறவரை தான் கூப்பிட்டுருக்காரு. கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த கேரக்டரு அந்த செய்கை எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸு எக்ஸ்ப்ரெஷனு எல்லாமே இவருக்கு ஈடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர். சும்மா சான்ஸே இல்லை உண்மையாலுமே. அப்புறம் இந்த பசங்க மூணு பேர் நடித்தது தாறு மரம் நடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஒரு அந்த அந்த இவங்க மேலே நமக்கு பரிதாபம் வரும்போதும் சரி, இவங்க தப்பிச்சிடணும்னு நினைக்கிறப்பையும் சரி, இது எல்லாமே நம்ம கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் அவர் வந்து அந்த கத்துறதுலேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து அப்படியே வந்து இது வேற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இதெல்லாம் சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், தியேட்டரில் போய் பண்ணால் தான். அதுவும் கிளைமேக்ஸு, இன்டர்வல் பிளாக்கு, நடுவில் நிறைய சீன்ஸ் இருக்குது. கோவப்படுறதா இருக்கட்டும், அப்படி கோவப்பட்டுட்டு உடனே அப்படி ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சான்ஸே இல்லை உண்மையாலுமே. அதுவும் கிளைமேக்ஸு அந்த ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு பா சாமி செம்ம ஃபைட்டு. நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு 50 பேர்த்த அடித்தா நம்ப முடியாது இல்லை, ஆனால் இது பாருங்க நம்புற மாதிரி செம்ம எடுத்திருப்பாங்க ஃபைட்டு. அதுக்கு அடுத்தது இது வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்டு, கிளைமேக்ஸு சான்ஸ் இல்லை ஆக்டிங். அது காமெடியாக இருக்கட்டும் சீரியஸாக இருக்கட்டும் எல்லாம் கலந்து உள்ளே வச்சு, கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. மேபி நடுவில் கொஞ்சம் ஸ்லோன்னு ஃபீல் ஆகுது, இது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகுது, ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஹோலாக படத்தை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடுது கம்ப்ளீட்டு. அதுக்கு காரணம் தலைவன் தான், சான்ஸே இல்லை. அது கிளைமேக்ஸில் ஒரு பிளாக்கில் வருவார் பாருங்க, பிளாக் அண்ட் பிளாக்கில், அதே அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அதுக்கு மேலே, பிளாக் அண்ட் பிளாக்கில் அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸில். இந்த மாதிரி சொல்லுவேன். இதில் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நானும் என் ஒய்ஃபும் வந்து அவரை வந்து இங்கே மீட் பண்ணோம் சேலமில். எவ்வளோ சாஃப்டான கேரக்டர், எவ்வளோ சைலண்ட்டாக வந்தார். ஷூட்டிங் ஸ்பாட் முக்கால்வாசி நாள் பார்த்தேன் நான், அவரை ஃபாலோ பண்ணிட்டே தான் சுற்றிட்டு இருந்தோம். அதனால் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா பார்த்தேன் அவரை. அப்போ வந்து எவ்வளோ சைலண்ட்டாக இருப்பார், எவ்வளோ தான் டேரக்டர்ஸ் சொல்கிறது இவங்க, அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த ஆக்டிங்கை பார்க்கும்போது அட்டு சாமி அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக இருக்குது இங்கே இந்த படத்தில் பார்க்கும்போது. ஏன்னா நேரில் நான் இங்கே பார்த்துருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து அவர் அப்படியே ரொம்ப ஹம்புளாக நம்ம பக்கத்துலேயே நின்று
போ இதெல்லாம் அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயும் நின்று போகிறேன், என்னை கூப்பிட்டதே அவர் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே படத்தில் பார்க்கும்போது அட்ரஸ் சாமின்னு இருந்துச்சு, சான்ஸே இல்லை, பிரமிச்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நமக்கு சிரிப்பும் வருது, அவர் பண்ணுறதுல சிரிப்பும் வருது. அவர் கோவப்படும்போது நம்ம கோவப்படுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பா அந்த அதே மாதிரி டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே சொல்லப்போனால் எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் காஸ்டியூமுக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேக்கப் எல்லாமே எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸாக வர்ற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இதில் ஒரு பையனோட அம்மா கேரக்டர் ஒன்று ஃபோன் பேசுவாங்க, அந்த சின்ன கேரக்டர் தான், அந்த கேரக்டர் கூட சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லப்போனால் ரொம்ப நேரம் பேசுவேன். மஸ்ட் வாட்சின் தியேட்டர்ஸ்னே சொல்லுவேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வேறு என்ன சொல்ல, எப்பயும் சொல்கிறது தான் ரிவ்யூ, இது என்னோடய கருத்து. போய் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில கருத்துங்கள் மாறலாம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பை.